வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு. செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள். நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை ஏற்கும் காலம் தொடர்பில் அறிவிப்பு. பொது தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை இழந்த 6 அரசியல் கட்சிகள். முத்திரைகள் ரத்து. முன்னாள் எம்பிக்களுக்கு தபால் திணைக்களத்தின் அதிரடி அறிவிப்பு. கோட்டாபயவை கொலை செய்ய எடுத்த முயற்சி. முன்னாள் பிரத்யேக செயலாளர் பரபரப்பு தகவல். முட்டைக்கு கட்டுப்பாட்டு விலை வேண்டும். அரசுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. ஜனாதிபதி தனது பாதுகாப்பை உறுதிப்படுத்தினால் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பிலான சாட்சியங்களை வழங்க தயார். ரவீந்திரன் குகன் பகிரங்கம். வட்வரியை செலுத்த தவறிய இரு நிறுவன பணியாளர்களுக்கு 6 மாத கால சிறை. கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலையின் ஒரு பாதைக்கு பூட்டு. தமிழரசு கட்சிக்குள் சுமந்திரனின் சர்வாதிகார ஆட்சிதான் நடக்கின்றது. கட்சியின் மகளிர் அணி சீற்றம். சகல நாடுகளுக்கும் சகல விதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு 10 வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ். நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை ஏற்கும் நடைமுறையும் கட்டுப்பணங்களை செலுத்துவதற்கு வழங்கப்பட்டு கால அவகாசமும் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நண்பகல் 12 மணியுடன் நிறைவடைகிறது என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. ஒவ்வொரு மாவட்ட செயலகங்களிலும் மாவட்ட தெரிவத்தாட்சி உத்தியோகத்தர்கள், உதவி தெரிவத்தாட்சி உத்தியோகத்தர்கள் ஆகியோர் வேட்பு மனுக்களை ஏற்க உள்ளார்கள். அத்துடன் எதிர்வரும் தேர்தலில் தபால் மூலம் வாக்களிப்பதற்கான விண்ணப்பங்களை இன்று நண்பகல் 12 மணி வரை சமர்ப்பிக்கலாம் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. மேலும் நாடாளுமன்ற தேர்தலில் தபால் மூலம் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்ற சகல வாக்காளர்களும், கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூலம் வாக்களித்த வாக்காளர்களும், பொது தேர்தலில் தபால் மூலம் வாக்களிக்க புதிதாக விண்ணப்பிக்க வேண்டும் என்றும், இம்முறை 2024 ஆண்டுக்குரிய வாக்காளர் டாப்பு தேர்தலுக்காக பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. செயலாளர் பதவியில் பிரச்சனைகள் உள்ள 6 அரசியல் கட்சிகள் இம்முறை பொது தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை இழந்துள்ளன. இதன்படி 77 அரசியல் கட்சிகளுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நவம்பர் மாதம் 14 தேதி நடைபெறவுள்ள பொது தேர்தலில் போட்டியிடக்கூடிய அரசியல் கட்சிகள் மற்றும் அதற்கென ஒதுக்கப்பட்ட சின்னங்களை தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதன்படி ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி, ஐக்கிய லங்கா மகாசபா கட்சி, ஐக்கிய லங்கா பொதுஜன கட்சி, லங்கா மக்கள் கட்சி, இலங்கை முற்போக்கு முன்னணி மற்றும் ஈழவர் ஜனநாயக முன்னணி ஆகிய கட்சிகள் இந்த தேர்தலில் போட்டியிட முடியாது என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் இலவச முத்திரைகளை அருகிலுள்ள தபால் திணைக்களம் அல்லது பாராளுமன்றத்தில் ஒப்படைக்குமாறு தபால் திணைக்களம் அறிவித்துள்ளது. நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டவுடன் அந்த முத்திரைகளை பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளதால் அவற்றை அருகிலுள்ள தபால் அலுவலகம் அல்லது பாராளுமன்றத்திற்கு திருப்பி அனுப்புமாறு தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தபால் மா அதிபர் முத்திரைகளை செல்லாதவையாக கருதுமாறு நாட்டிலுள்ள அனைத்து தபால் நிலையங்களுக்கும் அறிவித்துள்ளார். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு வருடாந்தம் 500,000 ரூபாய் பருமதியான முத்திரைகள் இலவசமாக வழங்கப்படும். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் சகல வசதிகளும் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டவுடன் நீக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறிவிலிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட காலப்பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் மிரிக்கான இல்லத்தின் மீதான தாக்குதல்கள் அவரை கொலை செய்யும் நோக்கத்துடனே நடத்தப்பட்டதாக அவரது முன்னாள் பிரத்யேக செயலாளர் சுகிவிரு பண்டாரு தெரிவித்துள்ளார். கடந்த வருடம் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் இல்லத்தின் மீதான தாக்குதல் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் வழங்கிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆட்சிக்கு வந்தவுடன் பொருட்களின் விலைகளை குறைப்பதாக அறிவித்திருந்த போதும் அவை இதுவரையிலும் நடைமுறைக்கு வரவில்லை. அவர் ஆட்சிக்கு வந்து 14 நாட்களுக்கு பின்னரே நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஒருவரை கொலை செய்வதற்கு எடுக்கப்பட்ட முயற்சிகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அறகலைய போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட காலத்தில் ஜனாதிபதியாக இருந்த கோட்டாபய ராஜபக்சவுக்கான பாதுகாப்பு கேள்விக்குறியாகவே இருந்தது. அங்கு வந்திருந்த குழுவினர் கோட்டாபய ராஜபக்சவை வெளியேற்றும் நோக்குடன் வரவில்லை எனவும், அவரை கொலை செய்வதே அவர்களின் நோக்கமாக இருந்ததை தாம் நன்கு அறிவதாகவும் அவர் தெரிவித்தார். அவ்வாறு வருகை தந்தவர்கள் தொடர்பான அனைத்து தகவல்களும் என்னிடம் உள்ளது. எனவேதான் தற்போதைய அரசாங்கம் ஒரு அரசியல் பழிவாங்கல் நோக்குடனேயே தாம் இன்று குற்றப்பட திணைக்களத்திற்கு விசாரணைகளுக்காக அழைக்கப்பட்டதாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் முன்னாள் பிரத்யேக செயலாளர் சுகீஸ்வர பண்டார தெரிவித்துள்ளார். சந்தையில் அதிகரித்து வரும் முட்டை விலையை கட்டுப்படுத்த அரசாங்கம் கட்டுப்பாட்டு விலையை விதிக்க வேண்டும். இல்லாவிட்டால் முட்டையின் விலை கட்டுப்பாடின்றி மீண்டும் உயரக்கூடும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது.
சந்தையில் 28 முதல் 32 ரூபாய் வரையில் இருந்த முட்டையின் விலை மீண்டும் 40 ரூபாவை தாண்டியுள்ளது. இதேவேளை நாட்டில் அதிகளவு முட்டை உற்பத்தி நடைபெறும் சூழலில் இடைத்தரகர்கள் முட்டைகளை சேமிப்பில் வைத்திருப்பதால் இந்த நிலை மோசமாக உள்ளதாக முட்டை உற்பத்தியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் மற்றும் படுகொலைகள் தொடர்பிலான பலவற்றிற்கு சாட்சியங்கள் உள்ளதாகவும் ஜனாதிபதி தனக்கான பாதுகாப்பினை உறுதிப்படுத்தினால் அதனை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக ரவீந்திரன் குகன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அந்த ஈஸ்டர் தாக்குதலில் வந்து முதல் இவங்க எல்லாரும் இந்த இராணுவம் எல்லா புலனாய்வு சகலரும் சொல்றாங்க, நாங்கள் மோட்டர் பைக்கில் செக் பண்ணு சொல்லி முதல் பாலமுனையில் தோணாக்கு பக்கத்தில் XL என்று சொல்ற ஒரு வடி கருப்பு கலர் வடியில தான் முதல் அந்த மருந்த கொண்டு போகக்குள்ள பீஸ் பறந்து இன்றைக்கு அந்த வடி கிடக்கிற மறைமுகமான இடமும் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும். அதுதான் முதல் அவங்க ஆரம்பித்தது. ஒரு பேன் 251 டேஸ் நேற்றும் அது ஏர்போர்ட் வந்ததை நான் கொழும்புல இப்போ இந்த உங்களை பேசி கொண்டிருக்கக்குள்ள நான் நேற்றும் அந்த வாகனத்தை காண்றேன். அதில் அந்த அந்த ஆயுத குழுவை ஏற்றி போய் வந்த வாகனம் தான் அது. அந்த வாகனம் இன்றைக்கும் இருக்குது. ஏன் அந்த வாகனத்தை கைது செய்யலை? ஏன் அதை செய்யலை? சகலம் தெரியும், இதை விட நிறைய விஷயம் எனக்கு தெரியும். உண்மையிலேயே கௌரவ ஜனாதிபதி ஒரு தனி போலீஸ் குழு இந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்தி இந்த மனைவி பிள்ளைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தினால் நான் சகல உண்மை தன்மைகளையும் சொல்ல தயார். முல்லைத்தீவு சிலாபத்தை சந்தை பகுதியில் கடை ஒன்று எரிந்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. சிலாபத்தை சந்திக்கு முன்பாக அமைந்துள்ள பலசரக்கு கடையொன்றும் அதனுடன் இருந்த களஞ்சிய சாலை ஒன்றும் தீயில் எரிந்துள்ளது. இதன்போது குறித்த வீதி வழியாக சென்ற அரச பேருந்து சாரதி நடத்துனர் இதனை அவதானித்து அயல் வீட்டினரின் உதவியுடன் தீயினை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். இருப்பினும் 500,000 பெறுமதியான பொருட்கள் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது. இது திட்டமிட்ட செயற்பாடா அல்லது மின்னலால் ஏற்பட்ட தீயா என பல கோணங்களில் முல்லைத்தீவு போலீசார விசாரணைகள் முன்னெடுத்து வருகின்றனர். அத்தோடு மின்சார சபையினர் தடையவியல் போலீசார் இணைந்து மேலதிக சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாக போலீசார் தெரிவித்திருந்தனர். 2 வருடங்களுக்கான 3,25,00,000 அதிக பட்வரியை செலுத்த தவறிய நிறுவனம் ஒன்றின் பணிப்பாளர்கள் இருவருக்கு கொழும்பு மேலதிக நீதிவான் பண்டார இளங்கசிங்கு தலா 6 மாத கால சிறை தண்டனையை விதித்துள்ளார். பாதுகை பகுதியில் உள்ள அச்சக வர்த்தக பணிப்பாளர்கள் இருவருக்கே இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. 2014 மற்றும் 2015 ஆண்டுகளுக்கான வெட்வரியை அரசாங்கத்திற்கு செலுத்த தவறியமை தொடர்பில் குறித்த இருவருக்கும் எதிராக உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றில் 2022 வழக்கு தொடர்ந்துள்ளார். இதன்படி வெட்வரியை செலுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை சவால்களுக்கு உட்படுத்தி பிரதிவாதிகள் இருவரும் கொழும்பு மேல் நீதிமன்றத்திலும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலும் மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். அந்த மனுக்களும் நிராகரிக்கப்பட்டன. எவ்வாறாயினும் பிரதிவாதிகள் சார்பில் நேற்றைய தினம் மன்றில் முன்னிலையான சட்டத்திறனி வரிப்பணத்தை ஒரே தடவையில் செலுத்தக்கூடிய வசதி தமது கட்சிக்காரர்களுக்கு இல்லை எனவும் அதற்காக 5 வருட நிவாரண காலத்தை வழங்குமாறும் கோரியிருந்தார். எனினும் அதனை நிராகரித்த நீதிவான் அந்த வெட்வரியை நேற்றைய தினத்திற்குள் செலுத்துமாறு உத்தரவிட்டார். நேற்றைய தினத்திற்குள் வட்வரியை செலுத்த வழியில்லை என சட்டத்திறனி நீதிமன்றத்திடம் கோரியுள்ளார். இதனை ஆராய்ந்த நீதவான பிரதிவாதிகள் இருவருக்கும் தலா 6 மாத கால சிறை தண்டனையை விதித்துள்ளார். கொழும்பு கட்டுநாயக்கு நெடுஞ்சாலையின் ஒரு பாதையை தற்காலிகமாக மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பராமரிப்பு பணிகள் காரணமாக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த பராமரிப்பு பணிகள் இந்த மாதம் முழுவதும் நடைபெறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலையின் ஒரு பாதை மாத்திரம் திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உள்நாட்டு உற்பத்தி பாலின் விலை விரைவில் அதிகரிக்கும் என்று அகில இலங்கை விவசாயிகள் சங்க செயலாளர் நாமல் கருணாரத்ன நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பில் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ள அவர், கடந்த அரசாங்கம் பாலின் விலையை குறைத்தமை காரணமாக பால் உற்பத்தியாளர்கள் பெரும் பாதிப்பை எதிர்கொண்டனர். இந்த நிலையில் உள்ளூர் உற்பத்தி பாலின் விலையை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் அரசாங்கத்திடம் முன்வைத்துள்ளோம். மிக விரைவில் பசும்பாலின் விலை அதிகரிக்கப்படும் என்ற நம்பிக்கை இருக்கிறது எனவும் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியின் பெண் வேட்பாளர் தெரிவில் கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ள கட்சியின் மகளிர் அணியினர் கட்சியின் பேச்சாளர் எம்ஏ சுமந்திரன் தொடர்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் சுமத்தி பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியுள்ளார்கள்.
தமிழரசு கட்சியின் மகளிர் அணியின் யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் ஒன்றிணைந்து யாழ் ஊடக அமையத்தில் நேற்று ஊடக சந்திப்பை நடத்தினர். இதன்போது கட்சியின் யாழ் மாவட்ட மகளிர் அணி தலைவி மதனி நெல்சன் தெரிவித்ததாவது, தனித்து ஒற்றையாளா முடிவெடுக்கிற தமிழரசு கட்சியில இருந்து கொண்டு எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு நபர் தமிழரசு கட்சி ஆட்ட முடியாது. இது பல வருடங்கள் பலருடைய ரத்தமும் பேர்வையும் சிந்தி கட்டப்பட்ட கட்சி. இது உருவாக்கப்பட்ட கட்சி. இந்த கட்சியில தனி ஒருவர், குறிப்பிட்ட காலங்களுக்குள் வந்த ஒருவர் எல்லா முடிவையும் எடுத்துக்கொள்கிறார். இதை இந்த சமூகம், இந்த வாக்களிக்கிற மக்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு பக்கம் கழுவி ஊத்துகிறீர்கள், ஒரு பக்கம் ஆதரிக்கிறீர்கள். இப்படியான நிலைகளிலிருந்து மாறி, ஆனால் நீங்கள் பாடம் கற்றுக் கொடுத்தவர்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. முதல் நடந்த தேர்தலில் நீங்கள் பாடம் கற்றுக் கொடுத்தவர்கள் தான். இருந்த போதிலும் நேரடியாக திரும்பவும் நீங்கள் உங்களுடைய வாக்குகளை சரியான முறையில் சரியான வேட்பாளர்களுக்கு தான் நீங்கள் வழங்க வேண்டும். நான் கட்சி சார்ந்து கூட இந்த விஷயத்தில் நான் கவைக்கவில்லை. பொருத்தமான வாக்காளருக்கு தான் நீங்கள் வாக்களிக்க வேணும். இந்த இரண்டு பெண் வேட்பாளர்களும் தனித்துவமாக சுமந்திரன், எம்ஏ சுமந்திரன் அவர்களினால் தெரிவு செய்யப்பட்ட பெண் வேட்பாளர்கள் என்றதை நான் இந்த இடத்துல உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். யாருடைய விருப்புதலும் ஒப்புதலும் இன்றி அவர் தன்னிச்சையாக எடுத்த முடிவு. அவருடன் கூட பயணிக்க போகின்ற, அவரோடு முன்னர் பயணித்து கொண்டிருந்த, அவருக்கு நன்கு தெரிந்த, அவருக்கு சமூக வலைத்தளங்கள் ஊடாகவும் முன்னைய தேர்தலிலும் பிரச்சாரங்களை மேற்கொண்ட இருவரையுமே அவர் எங்கள் யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமாக நியமித்திருக்கின்றார். விண்ணப்பித்த நான்கு பெண்களையும் ஏன் பரிசீலிக்கவில்லை? அவர்களுடைய விண்ணப்பங்களில் என்ன குறைபாடுகள் இருக்கிறது? பாராளுமன்ற வேட்பாளர் ஆகுவதற்கான என்ன தகுதிகள் அவர்களில் இல்லை என்பதை அவர் நிரூபித்துவிட்டு அந்த இரு பெண் வேட்பாளர்களை நிறுத்தியிருந்தால் நாங்கள் ஒத்துழைப்பு கட்டாயமாக வழங்கியிருப்போம். இது தன்னிச்சையாக ஒரு ஆணாதிக்க சிந்தனையோடு தன்னோடு பயணிக்கக்கூடிய ரெண்டு கொத்தடிமைகளை அவர் அங்கே நிறுத்தியிருக்கிறார் என்பது இந்த இடத்துல நான் ஆணித்தனமாக பதிவிட்டுக் கொள்கிறேன். இணையமூடாக நிதி மோசடியில் ஈடுபட்டு மேலும் 19 சீன பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றப்புலன் ஆய்வு திணைக்கள அதிகாரிகளினால் நாவல பகுதியில் வைத்து குறித்த 19 பேரும் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டனர். நிதி மோசடி தொடர்பில் அண்மையில் கைதான 40 வெளிநாட்டவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய குறித்த சீன பிரஜைகள் கைதாகினர். இதன்படி இணையம் மூலம் நிதி மோசடியில் ஈடுபட்டு வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கை 59 அதிகரித்துள்ளது. இதுவரை கைது செய்யப்பட்டவர்களில் 49 சீன பிரஜைகளும், 4 இந்திய பிரஜைகளும், 6 தாய்லாந்து பிரஜைகளும் அடங்குகின்றனர். கைதானவர்களிடமிருந்து 499 கையடக்க தொலைபேசிகளும், 24 மடிக்கணினிகளும் கைப்பற்றப்பட்டிருந்தன. பசறை தமிழ் தேசிய பாடசாலையின் ஆரம்ப பிரிவுக்கு உட்பட்டு 3, 4 மற்றும் 5 தரங்களுக்கு இன்றைய தினம் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. குறித்த தரங்களுக்கான வகுப்பறைகள் அமைந்துள்ள 3 மாடிகளை கொண்ட கட்டிடத்தில் குடவைக்கூடு ஒன்று உள்ளமையினால் மாணவர்களின் பாதுகாப்பு கருதி இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பாடசாலையின் அதிபர் KNC பிரபாகரன் தெரிவித்தார். இது தொடர்பில் வலய கல்வி காரியாலயம், அனர்த்த முகாமைத்துவ நிலையம் உள்ளிட்ட தரப்பினருக்கு அறியப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். குடவைக்கூட்டை இன்றைய தினத்திற்குள் அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுமானால் நாளைய தினத்தில் வழமை போல் கற்றல் செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியும் என பசறை தமிழ் தேசிய பாடசாலையின் அதிபர் தெரிவித்தார். இத்துடன் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.